சசிகலா இருந்த காலம் முழுக்க அதிமுக அப்படியே விண்ணளவுல தான் ஜெயிச்சுட்டு இருந்ததா. சசிகலாவால் தான் வரலாறு காணாத தோல்வி அதிமுக தழுவியது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி 234 தொகுதியில் வெறும் 4 தொகுதியில் தான் ஜெயிக்கும். டிடிவி தினகரனுடைய ஒரு பொக்கிஷமான இயல்பு என்னன்னா, மிகச்சிறந்த பொய்களை கூட புன்னகையோட சொல்லக்கூடியது அவர் வல்லுநர். பிஜேபி கூட்டணியில ஒரு பங்காளியா டிடிவி தினகரனை கொண்டு வந்தால் என்ன என்று நினைக்கிறது? கூட்டணியில் கூட தினகரன் வந்துவிடக் கூடாது என்பது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்வையாரு. அந்த தொகுதிகள் மட்டும் அப்படியே அதிமுகவுக்கு கிடைத்திருந்தால் திமுக மெஜாரிட்டியை பெற்றிருக்கு. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திருமா இந்த மூணு பேரை அசைக்க முடியல. பிஜேபி எவ்வளோ சீட்டில் கணக்காகவும் நீங்கள் உங்கள் யூகத்தில் இது பண்ணுறீங்க? என்னுடைய யூகம் நாட்லஸ் தான் 10 13 10 வந்து பிஜேபி. இப்போவே வந்து திமுக தரப்பு பயந்துதான். டிஎம்கே எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அந்த டயத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் திமுக மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றதில்லை. முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னை தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஒரு கட்சி மீட்டிங்கில் ஓப்பனாக பேசிட்டு, எந்த ஒரு தலைவர் அப்படி பேசுவாங்கன்னு நான் எல்லாமே சொல்லியிருக்க. எனக்கு மீடியாக்களுக்கு 7 பொருத்தம்னே சொல்லியிருக்கேன். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்து நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் ஐயா கோலகல சீனிவாசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. திருப்பி பாம்பு போட்டீங்க. அதிமுக இவ்வளோ, பாஜக இவ்வளோன்ட்டு சில பேர் வந்து உங்க கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, சோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பயந்த விஷயமா இருந்தது அதிமுகவும் பாஜகவும் இணையுமா, அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருந்தா. நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க கூட்டணிலாம் கன்ஃபார்ம் தான் இவங்க தான் வரப்போறாங்க. மீண்டும் ஒருமுறை எடப்பாடி அவர்கள் இருந்து அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் அவங்க கட்சி கூட்டத்தில் நாங்கள் மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு சைடு பார்த்தீங்களா, அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து, ஆமாங்க அவர் தாங்க மேஜர் பார்ட்னர், அவங்களோட ஸ்பேஸ் அவர் கொடுத்துட்டாரு. ஸோ பல பேர் வச்சிருந்த க்வெஸ்சன் மார்க்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அகெயின் யுவர் 100% ரைட் இந்த வாட்டியும். என்ன நடந்திருக்கு சார் நடுவில், வாட் ஹஸ் ஹேப்பன்? இல்லை இந்த ரிஃப்டே இல்லையா உங்களுக்கு, அந்த கேப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கேப்புங்கிறது ஆரம்பத்துலேருந்தே கிடையாது, ஆனால் கேப் இருக்கிற மாதிரியான தோற்றத்தை தமிழக மீடியாக்கள் உருவாக்கின. எப்போ தனிச்சு நிற்கிறதுன்னு பிஜேபி முடிவு பண்ணாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உள்ளாட்சி தேர்தல் அப்போ, உள்ளாட்சி தேர்தல் அப்போ நாங்கள் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் அதை ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணுறப்பே அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், இது உள்ளாட்சி தேர்தலுக்கு மட்டும்தான், ஆனால் 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் சேர்ந்து தான் இருப்போம். இப்போவுமே எங்களுடைய என்டிஏல ஒரு மதிப்புமிக்க கூட்டாளியாக அதிமுக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ இது அத்தடியும் ஒரே ப்ரெஸ் மீட்டில் தான் சொல்லுகிறார், தனித்து நிற்பது அப்படிங்கிற அந்த முடிவை மட்டும் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை சொன்ன மற்றதையெல்லாம் காற்றுல பறக்க விட்டாங்க. மறக்கடிக்கிற மாதிரியாக ஒவ்வொரு மீடியாக்களும் திட்டமிட்டு செயல்பட்டார். இதில் அடிப்படையான விஷயம் என்னென்னா, பாலிடிக்ஸுங்கிறது நிறைய கால்குலேஷன் சம்மந்தப்பட்டது. பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி தனித்தனியாக நிற்பது ரெண்டு பேருக்குமே நல்லது கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு வின் வின் சுச்சுவேஷன் வரணும், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிற்க முடியும். சாதாரண ஒரு லாஜிக். பிஜேபிக்கும் சில நிர்பந்தம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கும் சில நிர்பந்தம் இருக்குது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் முதன்முறையாக அதிமுக ஒரு ஒற்றை தலைமை கீழே வந்திருக்கு. கடைசியாக வந்த சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பின்படி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதனுடைய இடைக்கால பொதுச் செயலாளர். பட் இதை எதிர்த்து ஓபிஎஸ் போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, அது எப்போ வேணாலும் தீர்ப்பு வரலாம். தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் உறுதி செய்யப்படுமா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அப்படிங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நிர்பந்தம், தன்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இன்னைக்கு அதிமுக வந்திருக்கிற நிலையில் தன்னுடைய தலைமையை நிரூபிக்கணும்னா அவர் வென்றாக வேண்டும். அவர் ஒற்றை தலைமைக்கு கீழே, அவருடைய தலைமைக்கு கீழே அதிமுக வந்ததற்கு பிறகும் அதிமுக தொடர்ந்து தோற்கும் என்றால் அவருடைய தலைமைத்துவத்தை எல்லாருமே கேள்வி கேட்பார்கள். அவருக்கு எதிர்காலத்தில் பிரச்சனை, என்ன சேலஞ்ச் இருந்தோ அதே தான். ஸோ அவர் வந்து வென்றாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்போ எப்போதுமே சொல்றேன், ஒரு தனிநபருக்கோ இல்லாட்டி ஒரு கட்சிக்கோ வென்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தாலே அவங்க வந்து ஒரு ரிஸ்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப ரிஸ்கான எந்த முடிவும் எடுக்க முடியாது. ரொம்ப துணிச்சலாக எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு கூட்டணியே வேண்டாம், நான் தனியாக நிற்பேன் அப்படியெல்லாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதாவது எதுவுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். சரி, பிஜேபிக்கு வரலாம்.
பிஜேபியில் மேலிடத்தை பொறுத்த அளவில் அகில இந்திய தலைமையை பொறுத்த சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா எந்தெந்த மாநிலத்தில் நம்ம இந்த தடவை லூஸ் பண்ணால் லூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து 18 தொகுதி இதுக்கு முன்னால் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை வெஸ்ட் பெங்காலில் அந்த அளவுக்கு வராது அப்படின்னு பிஜேபி தலைமை நம்புகிறது. முன்ன இருந்த அந்த 18 ஒரு 5 தொகுதி வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அதே போல் திட்டவட்டமாக பஞ்சாபை பொறுத்தளவு ஒரு தொகுதி ஜெயிப்பது கூட கடினம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே லூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்னு ஒரு பார்வை இருக்குது. எப்படி ஈடுகட்டுவது, அப்படி ஈடுகட்டணும் அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதியாக ஜெயிச்சாகணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5-7 தொகுதியாக ஜெயிக்கணும். தெலுங்கானாவில் இந்த தடவை வந்து 17 தொகுதி அங்கே இருக்குது, அந்த 10 தொகுதியாக ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா போன தடவை 4 தொகுதி இது பண்ணியிருக்கேன். அதே போல் கேரளாவில் ஒரு தொகுதியாக ஜெயிக்கணும். இப்படி சில டார்ஜெட்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கும் ஒரு டார்ஜெட் இருக்குது, சில இதை காம்பன்சேட் பண்ணுறாங்க. அப்போ இவங்களும் ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போது சேஃபாக ஒரு கூட்டணிக்குள்ளே வந்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ இவங்களும் அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் வருவாங்க. இதுதான் உண்மை. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பத்தகுந்த வட்டாரங்கள், அந்த வட்டாரம் யாருன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டும் தன்னுடைய சோர்ஸை சொல்லவே மாட்டான். அந்த சோர்ஸில் கிடைச்ச தகவலின்படி அதிமுக தரப்புக்கு 26 சீட்டு, பிஜேபி தரப்புக்கு 13 சீட்டு அப்படின்னு முடிவாயிருக்கு. இது இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே மாறலாம் இனி கிடைச்ச தகவலின்படி. இல்லை நான் இன்னொன்றையும் சொல்கிறேன், அதிமுக தரப்புன்னு சொல்கிறேன், பிஜேபி தரப்புன்னு சொல்கிறேன், அதிமுகவுக்குன்னு சொல்லலை, பிஜேபிக்குன்னு சொல்ல. இந்த தரப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா தரப்புனா என்ன அதை நான் டிஃபைன் பண்ணணும். தரப்புனா பிஜேபி தன்னுடைய சைட்லேருந்து ஒரு சில கட்சிகளை களமிறக்கலாம், உள்ளே கொண்டு வரலாம் அந்த கூட்டணிக்குள்ளே இன்னும் வலுப்படுத்துவதற்கு. அப்படி கொண்டு வருகிற அந்த கட்சிக்கும் சேர்த்து பிஜேபி அந்த 13 பிரிச்சுக்கணும். அதே போல் அதிமுக தன் தரப்பில் கொண்டு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து இந்த 26 பங்கீடு செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு டென்டேட்டிவ் உடன்பாடு எழுத்துபூர்வமாக இல்லாமல் பேச்சளவில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் என்னிடம் தெரிவித்தன. ஓகே சார், உங்கள் நம்பத்தகுந்த வட்டாரம்லாம் கண்டிப்பாக யாருன்றது என்னால் யூகிக்க முடியாது, மக்களும் யூகிச்சுப்பாங்க. சார் இதில் வந்து முக்கியமான கேள்வி, சென்ற தேர்தலில் வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணவர்னா டிடி விதினகரன், 22 சீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணார். அவருக்கு ரோல் இருக்குமா இந்த இந்த இதில், இவங்க அதிமுக தரப்பு ஆர் பாஜக தரப்பில் ஏதாவது இடத்துல அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ண பார்ப்போம். ஏன்னா வந்து சி வாட் எவர் இட் இஸ் அவர் வந்து எல்லா தொகுதிக்கும் ட்ராவல் பண்ணி டைனமிக்காக போகக்கூடிய அவர். அவர் வந்து மோடி மோடின்னு சொல்லும் போது பிரச்சாரம் இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு எளிதாக இருக்கும் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் உங்கள் இதில்? இல்லை நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே டிடிவி தினகரன் சசிகலா தொடர்பாக நான் என்ன கருத்து சொல்லிட்டு வரேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் டிடிவி தினகரனையோ இல்லாட்டு சசிகலாவோ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எப்போதுமே நினச்சது கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இவங்களுடைய ஹைட்டு ரொம்ப குறைவு, ஆனால் மீடியாக்களால் மிகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன். கடைசியாக வந்த தேர்தலும் அப்படி தான் முடிஞ்சுது. கடைசியில் அவரை ஜெயலலிதாவை காட்டிலும் அதிக வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு டிடிவி தினகரன் திரும்பவும் ஆர்கே நகர் தொகுதியில் நின்றுருக்கக்கூடாது. அவர் ஏன் தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக இருக்கக்கூடிய கோயில்பட்டிக்கு ஓடிப்போனார், நிறைய கதையெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டிடிவி தினகரன் ஒன்றும் பெரிய செல்வாக்கான நபர்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் டிடிவி தினகரன் அந்த சசிகலாவுக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் அத்தனை பேரும் அப்படியே அணிதிரண்டு நிற்பது போன்ற அது ஒரு பார்வையும் உண்டு. உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், இப்போ வந்து இந்த எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லித்தான் அந்த தேர்தலை சந்தித்தாங்க அதிமுக. அந்த மதுரை மாவட்டத்தில் ஜெயித்த பல பேர் வந்து முக்குலத்தோர் சமூகம்தான். டிடிவி தினகரன் இவங்களையும் புறக்கணிச்சுட்டு தான் அத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ மதுரை நகருக்குள்ளேயே ஜெயித்த செல்லூர் ராஜு, அதே போல் உதயகுமார், ராஜன் செல்லப்பா, எல்லாருமே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இப்போ டிடிவி தினகரனும் சசிகலாவும் வெளியில் இருக்காங்கங்களா, இவர்கள் என்ன தோற்றா போனார்கள். அதனால் இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது. என்னென்னு சசிகலா வந்து ஜெயலலிதாவுடன் இருந்த காலத்தில் அதிமுக அந்த சமூகம் அதிகமாக இருக்கிற இடத்துல தோற்றதே கிடையாதா? சசிகலா இருந்த காலம் முழுக்க அதிமுக அப்படியே விண்ணளவில் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சசிகலாவால் தான் வரலாறு காணாத தோல்வியை அதிமுக தழுவியது, அதை யாரும் மறந்துடக்கூடாது. 96 அவ்வளவு மோசமான தோல்வி, அதிமுக அடிக்கு வெறும் 4 சீட் ஜெயிச்சது. என்ன காரணம்? ஏன்னா சசிகலாவுடைய ரிலேட்டிவ் வளர்ப்பு மகன் திருமணம், சரஞ்சரமாக நகையை போட்டு அவங்க அத்தனை பேரும் முன்னால் நடக்கிறாங்க. அந்த காலத்திலேயே அந்த திருமணத்துக்கு எத்தனையோ கோடானு கோடி கொட்டப்பட்டது, ஆடம்பரமான திருமணம். அதை பார்த்து மக்கள் முகம் சுழித்தார்கள். அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு, ஒரு இம்மிடியட் ரீசன், உடனடி காரணம்னு வரலாறுல சொல்லுவோம். அந்த உடனடி காரணம், அந்த தோல்விக்கு காரணமாக அமைந்ததே அந்த வளர்ப்பு மகன் திருமணம். அந்த வளர்ப்பு மகன் திருமணத்துக்கு 100% காரணம் சசிகலா. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி 234 தொகுதியில் வெறும் 4 தொகுதியில் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தது சசிகலா.
அதனால் அதிமுக சசிகலா வரலாம் ஜெயிச்சது கிடையாது, தோற்று இருக்கிறது, சிறப்பான முறையில் தோற்று இருக்கிறது. அதனால் இது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, சசிகலா தினகரன் சம்பந்தமாக ஒரு தவறான பிம்பம் செய்யப்பட்டு இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். தினகரனுக்கு டிடிவி தினகம் 1% 2% ஏதோ ஒரு வாக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம், லெட்டஸ் அசியம். அப்படின்னா இந்த வாக்குகளை எதுக்கு வெளியில் விட்டு வைக்கணும்? அவரையும் உள்ளே கொண்டு வந்தால் அதுவும் கிடைக்குமே, எதையுமே வெளியில் விட்டு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய ஒரு பார்வையாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பார்வை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவரை வந்து உள்ளே கொண்டுள்ள பிரச்சனை இல்லை, நாளைக்கு அவர் ஜெயிக்கிறது ஒரு சீட்டாக தான் இருக்கும். ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு நல்லபடியாக வந்தாச்சுன்னா, நான் உள்ளே இருந்தனால்தான் அத்தனையுமே ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி அவர் கூச்சமே இல்லாமல் சொல்லுவார். அவர் சொல்லுவதை கேரி பண்றதுக்கு அத்தனை மீடியாக்களும் தயாராக இருக்கும். மீடியாக்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய அணுக்கமான நட்பு, டிடிவி தினகரனுடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான இயல்பு என்னன்னா, மிகச்சிறந்த பொய்களை கூட புன்னகையோடு சொல்லக்கூடியதில் அவர் வல்லுநர். அப்படிங்கிறப்போ அவர் வந்து சிறப்பான முறையில் அவர் கடைசியில் ஒரு சீட் தான் ஜெயிப்பார், ஆனால் எல்லாமே என்னால் தான் ஜெயிச்சு நம்ப வைப்பார். இப்போ இந்த தடவை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வளோ ட்ரை பண்ணி டிடிவி தினகரனை எடப்பாடி தன் பக்கமே நெருங்க விடாமல் ஆக்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் உண்மையான ஹைட்டு உலகத்துக்கு தெரியணுங்கிறதுனால தான். இப்போது அவரை கட் பண்ணி விட்டதன் மூலமாக இப்போ உண்மையிலே டிடிவி தினகரனுடைய ஹைட்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை உலகத்துக்கு. இப்போ அவருடைய உண்மையான செல்வாக்கு இதை உணர்த்தணுங்கிறதான் எடப்பாடி அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்து அதை அவர் செஞ்சு காட்டினார். இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன் யார், அவருடைய செல்வாக்கு என்ன, எல்லாமே தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை உள்ளே கொண்டுறதுங்கிறது திரும்பவும் அதிமுகவில் திரும்ப ஒரு குழப்பத்துக்கு தானே வித்திட்டது போன்றது அப்படிங்கிற ஒரு பார்வை எடப்பாடிக்கு இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தான் யாரை எதிரின்னு நினச்சி இன்றைக்கி வெற்றிகரமாக தோற்கடித்திருக்கிறாரோ, தன்னால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு எதிரியை திரும்ப தானே உயிர் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற பார்வை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த தரப்புங்கிறதுல வரக்கூடிய சிக்கலான ஒரு இது. பிஜேபி ஒரு கூட்டணியில் ஒரு பங்காளியாக டிடிவி தினகரனை கொண்டு வந்தால் என்ன என்று நினைக்கிறது, கூட்டணியில் கூட தினகரன் வந்துவிடக்கூடாது என்பது எடப்பாடி பழனிசாமியிட்ட பார்வையாக இருக்குது. இது அந்த ரெண்டு தரப்பு தலைவர்களும் உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முடிவு எடுக்கிற இடத்துல எடப்பாடி தான் இருக்கார் இந்த இடத்துலையும். இல்லை வேறு யார் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்களேன். அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதை கோர்ட்டே அனௌன்ஸ் பண்ணியிருக்குங்க. அப்புறம் வேறு யார் இருக்க முடியும், அவர் தான் இருக்கிறார். இன்றைக்கி தேதியில் ப்ராக்டிக்கலாகவும் சரி லீகலாகவும் பார்த்தால், ரொம்ப ஹானஸ்டாக நேர்மையாக பார்த்தால், அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமினா அதிமுக. சார், புதிய தமிழகம் மற்றும் விஜயகாந்த் தேமுதிக சென்ற முறை லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களால இந்த கூட்டணிக்குள்ளே வர முடியல, அவங்கள அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஓட்டு சதவீதம் ரொம்ப கம்மி தான் இருவருக்கும். ஆனால் நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா 1% இருந்தால் கூட விட மாட்டாங்க, 0.5% இருந்தால் கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் உள்ள சேர்த்துப்பாங்கன்னு சொல்றீங்க. என்ன பண்ணுவாங்க சார், அகாமடேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த சண்டே அன்னைக்கு உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். வருகிற 2024 மக்களவை தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம், 40-40 வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்த நாள் தான் அதற்கு எதிர்வினையாற்றிய அண்ணாமலை அவர்கள், இவரை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பது கரெக்டு தான், அவர் தவறாக எதுவும் சொல்லலை, இப்போவும் அவர் எங்கள் கூட்டணியில் தான் இருந்துகிட்டு இருக்கார், என்டிஎல இருக்கிறார். அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கார், தமிழகத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய கட்சி அதிமுக, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையே சொல்லியிருக்கிறார். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்க போகிறது. இதில் வந்து தேமுதிகவும் சரி புதிய தமிழகமும் சரி அவங்களாம் கலண்டு போகலை, கலற்றி விடப்பட்டார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமிட்ட அந்த டயத்தில் ஒரு தேவைக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை, ஒரு மிகையான நம்பிக்கை இருந்தது. இவர்கள் இல்லாமலேயே வென்று காட்டி விட முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். தமிழ்நாட்டில் வெறும் ஒரு 200 ஓட்டிலேருந்து 2000 ஓட்டுக்குள்ளே தோத்த தொகுதிகள் எத்தனை, அந்த தொகுதிகள் மட்டும் அப்படியே அதிமுகவுக்கு கிடைத்திருந்தால் திமுக மெஜாரிட்டியை பெற்றிருக்காரு. நம்ம டிநகரை எடுத்துக்கோங்க, எவ்வளவு வெறும் 100 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் டிஎம்கே இங்கே ஜெயிக்கிறது. ஸோ இதையெல்லாம் பார்க்குற போது இந்த சிறிய கட்சிகள் தேவைப்படுகின்றன. தேமுதிகவுக்கு பெருசாக ஓட்டு இருக்காது, ஆனால் ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு இருக்கலாம், 4000 ஓட்டு இருக்கலாம், அந்த 4000 ஓட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து எம்ஜிஆர் உணர்ந்திருந்தார். எம்ஜிஆர் அவருடைய கூட்டணியில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே தெரியாத கட்சியெல்லாம் உள்ளே வச்சு அதுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்ருப்பார். கிறிஸ்தவ ஜனநாயகம் நின்று ஒரு கட்சிங்க, யாருக்குமே தெரியாது, அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு. அதே போல் இந்த குடியரசு கட்சி அப்படின்ட்டு சேக்கு தமிழரசனுக்கு ஒரு சீட்டை கொடுப்பார் எம்ஜிஆர்.
இப்போ இவர்களை நம்பியா எம்ஜிஆர்? அப்படி அல்ல, வெளியில் எந்த ஓட்டையும் விட்டு வைக்க வேண்டாம், இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சீட்டோ ஒன்றரை சீட்டோ கொடுத்து உள்ளே கொண்டு வந்துடணுது. இப்போ அதை எடப்பாடி அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அதனால அநேகமாக இந்த கலற்று விடப்பட்ட கட்சிகள் எல்லாமே உள்ளே வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, மில்லியன் டாலர் க்வெஸ்சன் அப்படிங்கிறது டிடிவி தினகரன் தொடர்பானது, அதை உட்கார்ந்து பேசி முடிவுக்கு வருவாங்க சார். தேர்தல்னாலே இந்த கூட்டணி அமைப்புகள் மாறும் சார். ஒரு இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத காமிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போது எடப்பாடி அவர்களும் வந்து நாங்களும் மெகா கூட்டணிக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த அணி மாறுதல், சைட் சேஞ்சஸ், இந்த சைட்லேருந்து திமுக அணிலேருந்து உடைக்கப்படுமா அந்த கூட்டணி? ஏதாவது முயற்சிகள் ஏற்படுமா? ஒரு இன்டாக்டாக போயிட்டு இருக்காங்க ரொம்ப நாள், அங்கேருந்து யாராவது வந்து இந்த சைடு வர்றது வாய்ப்பு இருக்கா? அதாவது டிஎம்கே சைடில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அங்கே ஒட்ட வச்சிருக்கிற க்ளூ எது அப்படின்னா ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது தான். இப்போ அங்கே காங்கிரஸ் இருக்குது, அவங்க பிஜேபி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்க முடியாது. அதே போல் பிஜேபியோட சித்தாந்த எதிரிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டும் டிஎம்கே பக்கம் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பிஜேபி எங்கே இருக்கோ அங்கே அவங்களால ஒட்ட முடியாது. ஸோ அவங்களும் நிச்சயமாக டிஎம்கே பக்கம்தான் இருப்பாங்க. இவர் திருமாவளவனை எடுத்துக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவரால் இருக்க முடியாது. இப்போ பிஎம்கே இந்த பக்கம் இருக்குது, ஸோ அவரால் அங்கே தான் இருந்தாகணும், அவரால் இங்கே வர முடியாது. இப்போ இந்த விதமான விஷயங்களை எல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சில கட்சிகள் இருக்கும் அங்கே ஒட்டிக்கிட்டு, அந்த கட்சிகளை இங்கே கலட்டி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, ரெண்டாவது இந்த இரண்டு பக்கமுமே சரிவர இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆனால் சின்ன சின்ன பேக்கெட்ஸில் மட்டுமே செல்வாக்கு செலுத்தக்கூடிய சில கட்சிகள், அதையெல்லாம் உள்ளே கொண்டு வரலாம். இப்போ எடுத்துக்காட்டாக கதிரவன் தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக், அது வந்து ஒரு சில பேக்கெட்ஸில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி. இப்போ அதை வந்து எடப்பாடி பழனிசாமி குறிவைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கொங்கு தொடர்பான கட்சிகள், அந்த கட்சியில் ரெண்டு கட்சியில் ஏதேனும் ஒன்று திட்டவட்டமாக இங்கே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ரெண்டையுமே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி செய்யலாம். இப்படி பல்வேறு விதமான இந்த மாதிரி சிறிய கட்சிகள் லெவலில் தான். மற்றபடி நிச்சயமாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமா, இந்த மூணு பேரை அசைக்க முடியும்னு எனக்கு தோணுது. திருமாவை பொறுத்தளவில் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அப்போவும் கூட திருமாவளவன் இந்த பக்கம் வர முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் அப்படிங்கிறது பிஜேபி எதிர்த்த அரசியலாக இருக்கிறது. அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தலித்து வாக்கு வங்கியும் முஸ்லீம் வாக்கு வங்கிகளையும் ஒருங்கிணைத்து அந்த விதமான ஒரு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவது. அப்படிங்கிறப்போ பிஜேபி இருக்கிற ஒரு கூட்டணிக்குள்ளே அவரை உள்ள வராருன்னா அவர் பின்னால் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்ஸ் ஃபுல்லாக சேதம். இப்போ அதனால தான் சொல்கிறேன், இப்போ டிஎம்கே பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி போச்சு அப்படின்னா திருமாவளவனால் அந்த கூட்டணியில் இருக்க முடியாது, இந்த கூட்டணிக்கு வர முடியாது, திரிசங்கு சொர்க்கமாயிரும், அவர் வந்து கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார். அப்படியெல்லாம் சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் மிகச்சிறிய கட்சிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் இடம் மாற வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் இடம் மாறும் அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. 13 சீட் பிஜேபி அப்படின்னு என்ன, பிஜேபி தரப்பு, பிஜேபி தரப்பு, நான் திருப்பி பிஜேபி தரப்பு 13 சீட் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபி எவ்வளோ சீட்டில் கணக்காகவும் நீங்கள் உங்கள் யூகத்தில் இது பண்ணுவீங்க? என்னுடைய யூகம் நாட் லெஸ் தென் 10 நான் நினைக்கிறேன். 13 10 வந்து பிஜேபி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஐடியாவும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே போல் வெற்றி இலக்கு கூட மேலிடத்தை சேர்ந்த ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர் சொன்ன விஷயம் என்னென்னா 5-7 தொகுதி வரைக்கும் இப்படியே ஜெயிச்சாகணும்னு அவங்க நினைக்கிறேன். அவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 7 அப்படிங்கிறது டார்கெட்டு, பட் நாட் லெஸ் தென் 5 அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி சைடில். ஸோ நீங்கள் 7 ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் 10 இருக்கணும் உங்கள்கிட்ட. அதனால 10 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த எக்ஸ்க்ளூசிவாக 13 அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னபடியே நடந்தால் அந்த 13ங்கிறது பிஜேபிகிட்ட ஒப்படைக்கப்பட்டுரும். பிஜேபி பார்த்து தான் கொண்டு வரக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கறது தானே. அப்படிங்கிறப்போ அவங்க 10 வச்சுட்டு மற்றதானே பகிர்ந்து கொடுப்பாங்க. இதில் வந்து இன்டென்ட் ஆஃப் த பாலிடிக்ஸ் எப்படின்னா வந்து லாஸ்ட் சென்ற முறை வந்து ஹோட்டலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரூமை புக் பண்ணிவிட்டு இப்போ வரோம் அப்போ வரோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் மீட்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகும் எடப்பாடி அவர்கள் வந்தது பிறகும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸோ நாங்கள் இந்த களத்தில் சரிசமமாக போட்டிடுறது தயார் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டை காமிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே இது இருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இதனால் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது? இப்போ இவ்வளோ பெரிய மெகா கூட்டணி வரும்போது, ஏன்னா சென்ற போது எல்லா பிரித்து நின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கே செல்வகுமார் அவர்கள் வந்து ஒரு தொகுதியில் வந்து 20,000 ஓட்டு வாங்கி அப்படியே டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டார். அந்த மாதிரி நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஒருங்கிணைந்த கூட்டணி, மெகா கூட்டணி திமுகவுக்கு பயத்தை உண்டாக்குமா? இப்போவே வந்து திமுக தரப்பு பயந்து தான் இங்கே இருக்கிறது. அது ரெண்டு விஷயத்தினால பயம் இருக்குது.
முன்ன அந்த ஆட்சிக்கு எதிராக இப்போதே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அந்த டெண்டன்சி நிறைய இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி டெண்டன்சி ரெண்டாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பிஜேபி ரொம்ப திறமையாக பயன்படுத்தி கொண்டே வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்திட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே இன்னும் பயன்படுத்த தொடங்கலை. ஏடிஎம்கேக்கு வேறு விதமான சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப வாயை திறந்து ஓங்கி பேசினா அடுத்தப்பில் லஞ்ச ஒழிப்பு போலீஸார் ஏதாவது ஒன்று ரெய்டு பண்ணிடுவாங்க. அந்த ஒரு சிக்கல் இருக்குது அவங்களுக்கு, நிறைய சிக்கல் இருக்குது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டயத்துலேருந்து அவங்களும் ஏறி விளையாடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போது ஸ்டாலின் பயப்படுறதே அவங்களுக்கு எதிராக போய்கொண்டு இருக்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பாருங்கள், லோக்சபா எலெக்ஷனில் 39-38 சீட்டு டிஎம்கே ஜெயிக்கிறது. ஆனால் அந்த லோக்சபா எலெக்ஷனோடு சேர்ந்தே நடந்த 22 தொகுதி இடைத்தேர்தலில் அதே அளவுக்கு ஸ்வீப்பை டிஎம்கேனால் அட்டைன் பண்ண முடியலை. அங்கே 13-9 அப்படின்னா, ஸோ அப்போவே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஆரம்பம். அந்த லோக்சபா எலெக்ஷன்ஸ் லெவல் ஆஃப் ஸ்வீப்பை வந்து இங்கே செய்ய முடியலை. அதற்கடுத்தாப்பில் 2021 சட்டப்பேரவை தேர்தல், அதில் பார்த்தீங்கன்னா அந்த லோக்சபா எலெக்ஷன் அளவுக்கான ஸ்வீப்பை திரும்ப மெயின்டைன் பண்ண முடியலை, இன்னும் குறையுது. இன்னொன்று, ஒரு விஷயம் முன்னால் மதுரை ப்ரொஃபஸர் சீனிவாசன் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. டிஎம்கே எப்போல்லாம் ஆட்சியில் இருக்கோ அந்த டயத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் திமுக மிகச்சிறப்பான வெற்றியை பெற்றதில்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் என்ன நான் சொல்ல வர்றதுனா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, திமுக அரசுக்கு எதிரான மனோபாவம், இதை மிகச்சரியாக அதிமுகவும் பிஜேபியும் கூட்டாக பயன்படுத்தி கொண்டார். ஒரு பிரமிக்கத்தக்க வெற்றியை, அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு வெற்றியை அதிமுக பிஜேபி கூட்டணி பெற முடியும். களத்தில் இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா 1.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் முதலமைச்சர் அவர்கள் வந்து என்னை தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி ஒரு கட்சி மீட்டிங்கில் ஓப்பனாக பேசுகிற, எந்த ஒரு தலைவர் அப்படி பேசுவாங்கன்னு நான் பார்த்ததில்ல, ஒரு ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, மக்களிடையே எவ்வளோ ஒரு ஒரு கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு வருஷத்துக்கு முன்னால் நிர்வாகிகள் மத்தியில் பேசின ஸ்டாலின், அவர் என்ன பேசுகிறாங்கிறது இன்றைக்கி எனக்கு நினைவில் இருக்குது. நான் ஒரு சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் அப்படின்னார். அதே ஸ்டாலின் இப்போ பேசுகிறார், என்னால் நிம்மதியாக தூங்க முடியலை, காலையில் முழிச்சு எழுந்திருந்தால் என்ன பிரச்சனையை யார் கொண்டு வருவீங்கன்னே தெரில, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கி வந்து வருத்தப்பட்டு அமைச்சர்களை மேடையில் வைத்துக்கொண்டே தன்னுடைய வருத்தத்தை மனத்தாங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு விரக்தி அடைந்திருப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரிய ஸ்டாலின் வந்து பொது வெளியில் தன்னுடைய தனிப்பட்ட வருத்தங்கள், மனத்தாங்கல்கள், விரக்தி இதெல்லாம் வெளிப்படுத்தினதே கிடையாது. அவர் அறியாமலேயே அது வெளிப்படுத்தினார். ஆக்சுவலாக அந்த வெளிப்படுத்தின அந்த வருத்தம், அந்த விரக்தி இருக்குல்ல, அதுதான் பெரிய மெசேஜ். நீங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சிக்கு எங்கேயோ போய் அலைய வேண்டாம், ஸ்டாலின் ஸ்பீச்சே போதும். ஏதோ ஒன்றை அவர் உணர்ந்திருக்கிறார். தனக்கு சாதகம் இல்லாமல் எதிராக ஒரு களத்தில் ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஸோ அவருக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, ஸ்டாலின் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கார், உணர்ந்திருக்கிறார், அதை வந்து அது காட்டுகிறது. அப்படின்னா இதுதான் எதிர்கட்சிகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அப்படின்னா எதிர்கட்சிகள் ரொம்ப கூட்டாக இந்த திமுகவுக்கு எதிரான மனநிலையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தீவிரமாக பயன்படுத்த வேண்டும். இப்போது ஒன்றும் இல்லை, இந்த டயத்தில் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்து டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்ததுன்னு வச்சுப்போம். இதே போல் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இப்போது ஏடிஎம்கே ஆட்சிக்கு எதிராக டெவலப் ஆகுதுன்னா திமுக சும்மா இருந்திருக்குமா? என்னென்ன வித்தை காட்டியிருப்பாங்க? அது போல் எதிர்கட்சிகள் செயல்படும். எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே திமுக ஒரு நல்ல உதாரணம். அதுபோல் செயல்பட்டால் வேறு ரொம்ப அது ஒன்றும் போதும் அஜெண்டா தேர்தலை ஜெயிக்க. ஏன்னா அவங்க நிறையா ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய மேஜர் ப்ராமிஸ் ஒன்றுமே நிறைவேற்ற முடியலை. குறிப்பாக நீட்டு என்னாச்சு? அந்த நீட்டை இல்லாமல் ஆக்குவதற்கான சூட்சுமம், ரகசியம் அத்தனையும் எங்களுக்கு தெரியும்னு இளையவர் சின்னவர் அள்ளி விட்டார். முதலமைச்சரை பார்த்து வெக்கம் மானம் சூடு சொரணை அப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர்லாம் பேசியிருக்கிறார். இவ்வளவு நடந்தது. இப்போ நீட் அவங்க வந்ததுக்கப்புறம், அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீட் எக்ஸாம் நடந்ததே. அதில் ஒரு கூத்து என்னென்னா, நீட் எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு நீட் எக்ஸாம் முடிஞ்சு சேஃபாக நல்லபடியாக முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதற்கு அடுத்த நாள் சட்டப்பேரவையில்
நீட்டுக்கு எதிரான மசோதாவை நிறைவேற்றும். ஸோ 1 இயர் ஓட்டிடலாம். ஆமாம், ஏன் நீட்டுக்கு முதல்லையே இது பண்ண வேண்டியது தானே? என்னன்னா, நீட்டு எக்ஸாமுக்கு முன்னாலேயே நீங்கள் நீட்டு மசோதாவை நிறைவேற்றிட்டீங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து நீட்டு மசோதாவை நிறைவேற்றிருக்கீங்க அப்படி இருந்து அந்த நீட்டு நடந்து போச்சேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, சுட்டி காட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால் நீட்டு நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நீட்டுக்கு எதிரான மசோதாவை இவங்க நிறைவேற்றினாங்க. இன்றைக்கு வரைக்கும் மனு போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. கடைசியில் மோடி மனசு வைக்கணும், ஜனாதிபதிக்கு நாங்கள் இது கொடுப்போம். கவர்னர் கையெழுத்து போடல. சரி, மோடி பார்த்து செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், ஏன் இவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு மக்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீட்டுங்கிற ஒரு விஷயத்தில் இவங்களால் சொன்னபடி செய்ய முடியல. அதே போல் பெண்களுக்கு வந்து உரிமை தொகையாக இவ்வளவு கொடுப்பேன்னு சொன்னது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதாவது முக்கியமான தலைவர்கள் எங்கேயாவது போகிறப்போ மக்களே கேட்குறாங்க, இல்லை எப்போங்க தரப்போகிறீங்க அப்படின்னு. ஒரு தடவை அப்படி கேட்டப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி நிறையா இருக்குது. அதனால் இந்த விதமான ஒரு ஒரு தள்ளாட்டம் இருக்குல்ல, இதை வந்து எதிர்கட்சிகள் கேபிட்டலைஸ் பண்ணும். மீடியா திருப்பி வரேன், இந்த எடப்பாடி அவர்கள் சொன்னதையும் அண்ணாமலை சொன்னதையும் சாகடிக்கிறதுக்காக திருப்பி திருப்பி கவர்னர் டிபேட்ஸு இந்த மாதிரி மாற்றி மாற்றி டிபேட் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், அதை யாருமே கொண்டு சேர்க்கலை. மீடியாவோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போன்ற ஒரு மோடுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியினர் வந்து மீடியா பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஒரு மிகையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மீடியாவுக்கெல்லாம், மீடியா வந்துங்க ஒரு பெரிய ஒப்பீனியன் மேக்கரே கிடையாதுங்க. மீடியா சொல்கிறதுனால தான் ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்க, ஒருத்தர் மேலே வர அப்படிலாம் கிடையாதுங்க. மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணனால தான் ஒருத்தர் மேலே வந்திருக்கார் அப்படின்னா, இந்த டைத்தில் டிடிவி தினகரன் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கணுங்க. என்ன டிடிவி தினகரனை சப்போர்ட் பண்ணதை காட்டணுமா மீடியா ஒருத்தர் சப்போர்ட் பண்ண, எந்த இடத்துல இருக்கார்? மீடியா சப்போர்ட்டில் தான் எல்லாமே நடக்கணும்னா ஜெயலலிதா ஒரு முறை கூட ஆட்சியை பிடிச்சிருக்கவே முடியாது, எம்ஜிஆர் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. மீடியா சப்போர்ட் இருந்தது என்றைக்குமே சப்போர்ட், பொதுவாகவே அதிமுகவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்காது. அதுலேயே ஜெயலலிதா இருக்கிறப்போ ஜெயலலிதாவே சொல்லியிருக்காங்க, எனக்கு மீடியாக்களுக்கு 7ஆம் பொருத்தம்னே சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா. அதனாலங்க மீடியாவை நம்பித்தாங்கிறது கிடையாது. ஆனால் மீடியாவை நம்பித்தான் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம், ஒரு மாயை அரசியல்வாதிகளாலேயே உணரப்படுகிறது. அதுதான் ஆச்சரியம், அது உண்மை கிடையாது. அதுலேயும் இப்போ வந்து சோஷியல் மீடியா எல்லாம் வந்துட்டனால இப்போ பிரதானமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுடைய துணை இல்லாமலேயே ஒரு அண்ணாமலை என்ன பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி என்ன பேச, எல்லாத்தையும் கடைக்கோடி வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துற முடியும். அதனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பிரபலமான தொலைக்காட்சி இருக்குது, அவங்க வந்து ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஜிஇசி பண்ணுறாங்க, அதுக்கு இருக்கிற வியூவர்ஷிப்பில் மொத்த வியூவர்ஷிப்பில் வெறும் 5% தான் நியூஸ் சேனலே பார்க்குறான், ரைட்டா? அந்த நியூஸ் சேனலை விடாமல் பார்க்குறவன்ல மொத்தமே 2% பேர் தான் இந்த நைட் நேரத்தில் வரக்கூடிய விவாதத்தை பார்க்குறான். இந்த விவாதத்தை பார்த்ததுனால ஒருத்தர் ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு, ஆகா எல்லா விவாதமும் இப்படி போகின்றன, எனவே இன்னாருக்கே ஓட்டு போடுவது அப்படின்லாம் ஒன்றுமே போகிறது கிடையாது. இது எல்லாமே மித்து தான். அதனால் மீடியாவை பொறுத்தளவில் பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. எதிர்கட்சிகள் வந்து தாங்கள் என்ன செய்யணுமோ அதை வந்து திறமையாகவும் வேகமாகவும் துடிப்புடனும் செய்ய வேண்டும். திமுகவுக்கு எதிரான அதிருப்தியை மிக சரியாகவும் தீவிரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் மெசேஜ் சார், ஒருங்கிணைனோ அவங்களுக்கு அதிருப்தியை வந்து எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு செயல்படணும் அப்படின்றதான் மெசேஜ். கேட்ட உடனே ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் எனக்கு தெரியும், பட் அது ஒத்துக்கிட்டு இந்த காணொலி பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார், மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி, வணக்கம்.